வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு டீமோட பயங்கரமான முள்ளு போதற்குள்ளே நுழைஞ்சி காட்டுக்குள்ளே நுழைஞ்சி வர மாதிரி நிறைய முள் குத்துப்பட்டு பயங்கரமாக வந்தாங்க. வந்ததுக்கு பலனாக பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூட்டை அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீன்கள் பிடிச்சோம். வித்தியாச வித்தியாசமான மீன்கள்லாம் பிடிச்சோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் சில மீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் காட்ட போகிறேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா மண்புழு சின்ன சின்ன பையில மூட்டை அளவுக்கு கட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இதுல பார்த்தீங்கன்னா மூணு பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தூண்டில் போடுறாங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், லைனாக பார்த்தீங்கன்னா தக்கையாக இருக்குது பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, பக்கத்தில் ஒன்று ஆறு, இந்த சைட்லேயும் இருக்குது. அவ்வளோ தூண்டில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மீன் மாட்டுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவேல் நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அடிச்சிருச்சு. அடுத்த நொடியே நம்ம முரளி பிரதருக்கும் பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிச்சு. ரெண்டு பேருக்குமே நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டபுள் டபுளாக டபுள் டபுளாக மீன் மாட்டிச்சுங்க. ஜிலேபியோட சைஸ் பாருங்கள், சூப்பர் சைஸ் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மீன்லாம் போட்டிங்கன்னா ஒரு கிலோ சைஸ் வந்துடும். நல்ல மீன் பார்த்தீங்கன்னா, நல்ல தடிமனாக இருக்குங்க, சூப்பர் சைஸ் மீன். சூப்பராக பிடிக்கிற மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ மீன் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா மீனுமே உயிரோட தான் இருந்தது. ஏன்னா சிக்கன் பையில் போட்டு அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா தூண்டில் செட் பண்ணி போடுறாரு. ஒரு ராட் தான் வச்சுருக்காரு. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா வெறும்னு புழுவை மட்டுமே கோத்து ஸ்டிக் இல்லாமல் தான் போடுறாரு. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா தக்க கட்டியும் போடலாம், தக்க இல்லாமலும் போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தூண்டில் போட்டுகிட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் முரளி ப்ரோக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பக்கத்தில் நம்ம நண்பர் போயிருந்தாரு. ஒரே சத்தம், ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓடுறத வீடியோவே எடுக்க முடியல. ஆனால் எவ்வளோ தூரம் நாங்கள் போனோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுற மீனை எடுத்த போது செம்ம சைஸ் ஒரு வெள்ளாங்க மீனுங்க, சூப்பர் சைஸ். ரொம்ப 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 ரேர் தான் பார்த்தீங்கன்னா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கிறோம், வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் ஏற்கனவே ஒரு தடவை பிடிச்ச மீனை தான் காட்டின வீடியோவில். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா லைவாக பிடிச்சி எடுக்கும்போதே வந்துருச்சு பாருங்க, எப்படி துள்ளுது பாருங்க, பாம்பு மாதிரி. ஸோ இப்போ தான் இந்த வெள்ளாங்க மீனையே ஃபஸ்ட் டைமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்னேக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லை ஏற்கனவே இந்த மீனெல்லாம் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னா ஸ்னேக் ஃபிஷ் கேட்ச் அப்படின்னு போடுங்க. சார், நான் ரொம்ப ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இப்போ இந்த வெள்ளாங்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா. முன்னாடி மாதிரிலாம் ஈஸியாலாம் மாட்டுறது கிடையாது, இருந்திருக்குன்ற மாதிரி அடியும் தருவாயில் இருக்குது. இதெல்லாம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்கிறாங்க. நல்ல வெயிட்டுங்க மீன் இது. இந்த வெள்ளாங்க மீன் எப்படி இருந்தாலும் ரெண்டு கிலோ மேலே தான் இருக்குங்க நிச்சயமாக. பார்க்கறது பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே இருக்கும், விரால் மீனோட தலை மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா தைரியமாக கையில் பிடிச்சி சுற்றி வச்சிட்ருக்காரு. ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க.
எவ்வளவு தூரத்துல இருந்து ஓடி வந்திருக்கோம் பாருங்க, நாங்க போட்டது எந்த இடம், இப்ப எவ்வளவு தூரம் ரிட்டர்ன் போறாரு பாருங்க. மீன் அடிச்சதுன்னு சவுண்டு கொடுத்த உடனே மின்னல் மாதிரி பறந்துட்டாரு. இவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்தால் தாங்க மீன்லாம் பிடிக்க முடியும். முதல்லலாம் இருக்க மாதிரி ஈஸியாக எங்கேயுமே நம்ம எல்லா இடத்துலையுமே துண்டில் போட்டால் மீன்லாம் மாட்டிக்காது, நம்ம தான் போய் தேடி 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 போய் மீன் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. நல்ல செம்ம கணம் மீன் இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சிக்கன் பையிலே போட்டோம். ஸோ நம்ம நம் நண்பர் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு தூண்டில் போட்டு விட்டு வந்தார் இல்லையா, அந்த தூண்டில் மீன் இழுத்துட்டு போயிடுச்சு. இது வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஒரு ஜிலேபி மீன் மாட்டிருக்கு. மறுபடியும் அவருக்கு சாமுவேல் பிரதருக்கு தான் மீன். இந்த ஸ்டிக்கு நம்ம மீன் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கு வளையிறதே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு சுகமுங்க, ஒரு போதை தான் அது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது வந்து அவங்களோட குடிப்பழக்கத்தை விட்டுருக்குறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ சும்மா போகிறாங்க அப்படின்லாம் இல்லை, மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யோகா மாதிரி தான் அது. எவ்வளோ பேர் இதை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆ, ஸ்டிக்கே விழுந்துருச்சுங்க, சரியாக பிடிக்கல போல இருக்கு நம்ம நண்பர். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதெல்லாம் அந்த மாதிரி கண்ட மீன்களுக்கெல்லாம் தான் அடிக்கடி அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருக்கு இந்த சைஸான ஒரு ஜிலேபி மீன் மாட்டிருக்கு, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கே கீழே விழுந்துருச்சு அடிச்சது. ஏன்னா எதிர்பாராத நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நடந்த ஒரு சம்பவம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இப்போ போடுறாரு இல்லையா, அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு மீன் பிடிக்க போகிறாரு. ஆக்சுவலாக இந்த மீன் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து கடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சிருக்கிறோம் ஆற்றுல. இப்போ பார்த்தீங்கன்னா புழுவில் இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் மண் புழுவில் மாட்டுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்துருச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா முதல் தடவையை பார்க்குறேன். இந்த மீனுக்கு பேர் வந்து சென்னையில் நாங்கள் வந்து மோரக்கண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் வித்தியாசமான பேர் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் குழம்புக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. செம்ம ஸ்பீட் மீன் இது. தூண்டிலில் வந்து ஒரு 10 மீன் மாட்டுது அப்படின்னா நிச்சயமாக ஒரு 5 மீனாவது போயிடும் அது எப்படியும். ஏன்னா மீன் மாட்டின உடனே அது துள்ளுற துள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பிச்சுட்டு போயிடும். அதோட கண்ணை பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், செதில்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அலாத்தி மீன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல மாட்டாங்க, அலாத்தி மீன் வேறு, இது வேறு.
ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கிட்ட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம அண்ணனோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனை வந்து ஃபுல்லாக வந்து மீனை இறைய விழுங்க விட்டு தான் அடிப்பார். அவசரமே பட மாட்டார். பொறுமையின் மறு உருவம் நம்ம அண்ணன் தான் குமார் அண்ணன். யார்கிட்டையும் எந்த விதத்துலையுமே அவ்வளோ சீரம் கோவப்பட மாட்டார். ரொம்ப 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 பொறுமைசாலி. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறோம், ரெண்டு மூட்டையிலையும் என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறோம் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பையில் இருக்கு மீன்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்க மீன் போட்டிருக்கோம், நிறைய ஜிலேபி மீன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சைஸான ஒரு மடவை ஒன்று மாட்டுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ கிட்ட இருக்கும் அந்த மீன். இது இப்போ எடுத்து நண்ப முரளி நண்பர் காட்டுவார் பாருங்க, தேடிட்டு இருக்காரு. ஆ உயிர் இருக்கு. பாருங்க எப்படியும் ஒரு முக்கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்க்கறது கொஞ்சம் சின்னதாக தெரியுது, ஆனால் நல்ல சைஸான மீன் இது. இப்படி இப்போ ஒரு கிலோ இப்படி இப்படி இது அடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம முரளி நண்பர் தான். மீன் பிடிச்சாலே நம்ம நண்பர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தான் எல்லாருக்குமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பை, ரெண்டாவது பையை எடுக்கிறாரு பாருங்க. நம்ம வந்து மீன் பிடிக்கிறோமோ எப்படி மீன் பிடிக்கிறோமோ அதே மாதிரி மீன் பிடிக்க தேவையான பொருட்கள் எல்லாமே அவ்வளோ வீட்டுக்கு போகும்போது பத்திரமாக எடுத்து வச்சு அவ்வளோ வாஷ் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போவார். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸான ஜிலேபி மீன்கள் தான் இருக்குது. ஸோ இந்த பிடிச்ச இந்த மீனை வந்து ஒரு பேக்கில் வந்து போட ட்ரை பண்ணுவோம். கையில் வச்சுருக்காரு பாருங்கள், உள்ளேயே போகாது. இதெல்லாம் எடுத்து இந்த பேக்கிலே உள்ளே போகலன்னா இன்னொரு பேக்கில் சான்ஸே கிடையாது. இன்னொரு சிக்கன் பையில் இருக்கிறது அது இதை விட நிறைய இருக்குது. ஸோ எல்லா மீன்களையுமே பொறுமையாக வீட்டுக்கு போகும்போது கை காலெல்லாம் அலம்பிட்டு எல்லா பொருளையும் பத்திரமாக எடுத்து வச்சுட்டு மீன்கள்லாம் அழகாக சூப்பராக சேஃப்டி பண்ணி பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நிச்சயமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே.